நிழல் காகம் ஜெயமோகன் எழுதியது சிறுகதை. இது குருநித்யா குருகுலத்தில் நடந்த ஒரு கதை. அப்போ அந்த குருகுலத்தில் ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. பரதநாட்டியம் முடிஞ்சதும் மோகினி ஆட்டம் நடத்தினாங்க. இந்த ராமகிருஷ்ணா மடத்திலிருந்தும் வேறு வேறு மடங்களில் இருந்தும் நிறைய துறவிகள் வந்து அந்த குருகுலத்துக்கு வந்து தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதுக்கு நடுவில் இந்த நாட்டிய நிகழ்ச்சியும் வச்சுருந்தாரு எங்கள் குரு. அப்படி நடனம் அறிவிக்கப்பட்டதும் முதல்ல பரதநாட்டியம் பார்த்தவங்க மோகினி ஆட்டம்னு வந்ததுமே அதில் சில பேர் வந்து எழுந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து குருவை பார்த்து அவங்க ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து சொன்னாங்க. இது வந்து துறவிகள் வந்து போகிற மடம், இது இந்த இடத்துல நீங்கள் வந்து பரதநாட்டம் இந்த மோகினி ஆட்டம் இதெல்லாம் வந்து சிற்றின்ப கலை, இது இந்த சிற்றின்ப கலையை வந்து துறவிகள் இருக்கிற இடத்துல ஆடக்கூடாது, அது வந்து அவங்கள வந்து இந்த உலகியல் அப்படின்ற ஒரு நடைமுறை லௌகீக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இது வீழ்த்திடும், அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் நடத்தக்கூடாது, குருகுலத்திலேயே இதுவும் செய்கிறது இன்னும் தப்பு அப்படின்னு அவங்க ஒரு சர்ச்சை பண்ணாங்க அந்த இடத்துல குருக்கிட்ட. அப்போ குரு வந்து இதை பற்றி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி வேத காலத்திலேயே பிராமணங்கள் உருவாக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது முனிவர் ஒருத்தரான ஸ்வேதகேது தான் சந்தித்த நடைமுறை சார்ந்த ஒரு தத்துவ சிக்கல் பற்றி சொல்லியிருக்காரு. அது என்ன சிக்கல்னா, இந்த வேதம் படிக்கிற மாணவர்கள் தேன் அருந்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அன்னைக்கு எழுந்திருக்கு. எப்போ வேத காலத்திலேயே இது எழுந்திருக்கு. இந்த தேன் என்பது எது அப்படின்னு கேட்டால் காட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இனிப்பு அதுதான். இந்த இனிப்புன்றது புலன் இன்பங்களை தூண்டக்கூடியது. அப்போது அது ஒரு பெரிய விவாதமாச்சு. அப்போது ஸ்வேதகேது அதுக்கு பதில் சொல்கிறாரு, தேன் என்பது ஒரு மது, அது ஒரு புலன் வழி அறிதலும் அதன் உச்சத்தை அடையும் போது மதுவாகிறது. அதாவது எந்த புலன் வழியாக நாம் எதை அறிந்தாலும் அது வந்து ஒரு அதுலேயே அதனுடைய உச்சத்தை அடையும் போது அது மதுவாகுது. இப்போ காது வழியாக ஓசையை கேட்குறோம், அந்த ஓசையிலேயே ஒரு உச்சம் வந்ததுன்னா அது இசையாகுது. கண்கள் வழியாக வண்ணங்களை பார்க்குறோம், அந்த வண்ணங்களிலே அது ஒரு உச்சத்தை தொட்டுச்சான்னா அது ஒரு ஓவியம் ஆகுது. பொருட்களை பார்க்குறோம், அதே போல் பொருட்கள் சிற்பம் ஆகுது. இந்த அசைவுகளை நடனமாக மாறுது. அதே மொழியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், மொழியை பயின்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த மொழியில் இருக்கிற ஒரு உச்சம் வந்து கவிதையாகுது. அதுபோல் நாக்கால் நாம் எந்த சுவையை உணர்கிறோமோ அந்த சுவை வந்து தேனாக மாறுது, அதனுடைய உச்சம் அது. அப்போது அது வந்து மதுன்னு மாறுது. அது அந்த மது காமம் அப்படின்னு சொல்கிறது கூட இந்த உலகத்தில் லௌகீக வாழ்க்கை வாழ்கிறவங்களோட ஒரு இயல்பு வந்து மதுவை காமம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதை பிரம்மம்னு ஏற்றுக்கிறது தான் நம்மளை போன்ற துறவிகளோட வழி. இந்த வேதம் கற்கிற மாணவர்கள்லாம் வந்து ஒரு தற்காலிகமாக துறவு பூண்டாங்களே தவிர அவங்க நிரந்தரமாக துறவு பூண்டவங்களாம் எடுத்துக்கூடாது. அதனால் இந்த பிரம்மத்தினுடைய சுவை அது அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இந்த தேனை அவங்க வந்து சாப்பிட வேண்டியது தான். அதாவது பிரம்மமே உருவாக்கி கொடுத்துருக்கிற சுவை, அதுவும் ஒரு படைப்பு தான். அந்த படைப்பை நாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். அதனால் இந்த விவாதத்தை ஏற்கனவே ஸ்வேதகேது நமக்கு வந்து இதை பற்றி ஒரு தத்துவ சிக்கல் வரும்போது சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த குரு நித்யா வந்து அங்கே வந்த எல்லா துறவிகள்கிட்டயே சர்ச்சை பண்ண துறவிகள்கிட்ட அவர் சொல்கிறார். ஆனால் அந்த ராமகிருஷ்ண மடத்துலேருந்து அங்கே வந்திருந்த துறவிகள் அதை ஏற்றுக்கல. அது துறவிகள் ஒரு வைராக்கிய நிலையில் தான் வாழ்கிறாங்க, அப்படி ஒரு வைராக்கியத்தில் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இன்பங்களை வந்து தொடவே கூடாது அப்படின்னு ஒரு வைராகியம் வச்சு தான் துறவு வாழ்க்கைக்குள்ளே வரும். அப்போ அந்த வைராகியத்தை நம்மளே உடைச்சிட்டா அப்புறம் துறவுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு வாதம் பண்ணுறாங்க. கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய அறிவால் எப்படி வேணாலும் விலக்கி அதை புரிஞ்சிக்கலாம், ஆனால் புலன்களும்
அதை ஆளும் காமமோ அதை நாம் விரும்பியபடி வந்து எடுத்துக்க முடியாது. காமம் எதுக்குள்ளே இருக்குன்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது எங்கே எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே அந்த உருவத்தை போய் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து காமம். அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. அது எந்த ஒரு தோற்றம் கிடைச்சாலும் அந்த தோற்றத்துக்குள்ளே போய் சேர்ந்துக்கும். அது காமம், குரோதம், மோகம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ஒரு வண்டி போல் அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அது காமமே குரோதத்தோடையும் மோகத்தோடையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வண்டியில் ஏறி வர மாதிரி வரக்கூடிய விஷயம். அது அது வரும்போது அறிவோட கூடவும் சேர்ந்துக்கும், ஞானத்தோட கூடவும் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே கூட சேர்ந்து கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த துறவிகள்லேயே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த கலை என்பது ஒரு குயில் போல ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு சின்ன பறவை தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு கள்ளத்தனம் இருக்குது அதுக்குள்ளே. இந்த கலைக்கு, இந்த பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் இது போன்ற கலைகளுக்கெல்லாம் ஒரு கள்ளத்தனம் இருக்குது. அது வந்து காகத்தோட கூட்டில் போய் முட்டையிடுற குயில் போன்றது. அது காகந்தான் முட்டை பொறிக்கும், ஆனால் குயில் முட்டை பொறிச்சு வெளியே வந்து காகத்தோட முட்டைகளை தள்ளி விட்டுட்டோம். அது கூவி கூவி காகத்தை நல்ல ஓசைன்னு நம்ப வச்சு காக குஞ்சுகளையும் கொல்லவும் செய்கிறோம். அதனால் அந்த கள்ளத்தனத்தை வந்து நாம் அனுமதிக்கக்கூடாது. இந்த கலைக்கு வந்து எது தோரண வாயில், எது வாசல் அப்படின்னு பார்த்தா அந்த வாசல் வழியெல்லாம் அதுக்கு நுழையவே தெரியாது. நேராக நேர் வழியில் வர தெரியாது காமத்துக்கு அல்லது கலைக்கு. அது திருடனை போல ஒரு கொள்ளைப்புற வழியாக தான் அது உள்ளே வரும். அதுக்கு நாம் எத்தனை விளக்கம் சொல்லி அதை ஆதரித்தாலும் அது தவறுது. நாம் எங்கேயாவது ஒரு சின்ன இடைவெளி விட்டால் போதும் அந்த காமமோ மோகமோ குரோதமோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளே வந்துடும். அது கலைன்ற ஒரு வாகனத்தில் ஏறி கூட நம்மளோட உள்ளே வந்து சேர்ந்துடும். அதனால் எந்த ஒரு வகையிலையும் நமக்கு நம்ம வந்து அதுக்கு வழி கொடுக்கவே கூடாது. நமக்குள்ளே வந்து சேர்றதுக்கு அதுக்கு வழி கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு எதிர்ப்பை வந்து ரொம்ப கடுமையாக செய்ய ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் அந்த எதிர்ப்பு பண்ணிவிட்டு அவங்க கிளம்பியும் போயிட்டாங்க. குரு வந்து மற்ற மாணவர்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறார், இந்த பிரிவினை வந்து காலகாலமாக இருக்குது. இந்த ஸ்வேதக்கேது கிரகசூத்திரம் அப்படின்னு எழுதும்போது கூட இந்த பிரச்சனை உருவாச்சு. இந்த பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. லௌகீக வாழ்க்கை, உலகிய வாழ்க்கையை வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னா அதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது. அந்த ரெண்டு வழியில் எது தேவை அப்படிங்கிறத அந்த மனுஷனே தான் முடிவு செய்யணுமே தவிர அவருக்கு தானே அவரை பற்றி தெரியும். அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு தான் தன்னை பற்றி தெரியும். இதில் மற்றவங்க ஒன்றையும் சொல்ல முடியாது அப்படின்னு குரு இதுக்கு ஒரு முடிவுற ஒன்று சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இந்த லௌகீக வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு அதனுடைய மதுவான இந்த காமம் அல்லது கலை, அதுதானே நாம் வந்து இப்படி சொல்கிறோம், அந்த நாட்டியமோ அந்த கலையோ அதில் சேர்ந்து தானே இந்த மது வந்து சேர்ந்து வரும். அப்போது இதில் ரெண்டு வகை இருக்குது அப்படின்னு சொன்னால், ரெண்டு வழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் எந்த வழி வந்து யாருக்கு உதவும் அதை பற்றி சொல்லுங்கள், எவருக்கு உலகியலின் மது ஒத்து வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கேட்டேன். குரு சொன்னார், அதுக்கு கலையில் மெய்யாகவே ஈடுபடுற சில பேருக்கு மட்டுமே அது வந்து அவருக்கு அந்த கலையில் ஈடுபடக்கூடிய மனசு இருக்கும். அந்த மனசு உள்ளவங்களுக்கு அந்த கலை வந்து அவங்களுடைய கற்பனையை தூண்டிவிடும், அவங்கள மேலும் மேலும் வந்து அந்த கற்பனைக்குள்ளே மலரச் செய்யும். அந்த கலைக்குள்ளவே போய் அவங்க வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணுவாங்க அந்த கலையில். அந்த கலையிலே ஒரு பரவசம் கிடைக்கும், அதில் ஒரு மெய்மறந்த நிலை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மது, இந்த கலைங்கிற மது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வரும். அதே கலையில் வேற சிலர் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மனசை வெறும் பொருள் ஈட்டுறதுக்காகவும் ஏதோ ஒரு நாட்டிய நிகழ்ச்சி அல்லது ஒரு நாடக நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி சில பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கற்பனையால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அது அவங்களுக்கு வந்து பொருள் ஈட்டக்கூடிய ஒரு கலையாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கலைங்கிறது ஒரு பெரிய சுமையாக இருக்கும் அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார்.
இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு வேறுபாட்டை நாம் உணர்ந்துக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம், அதையும் சொல்கிறேன் அப்படின்னு அதையும் சொன்னார். இந்த கற்பனையால் கலையை அடைஞ்சிக்கிட்டே போகிறவங்க அதுவரை அவங்களுக்கு கிடைச்ச கலை அனுபவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அது மேலே தன்னுடைய நுண்ணுணர்வுகளால் சில நுணுக்கமான தங்களுடைய கற்பனையும் தங்களுடைய நுண்ணுணர்வுகளால் இந்த கலையில் இன்னும் கூட தூரத்துக்கு போகிறதுக்கும் அந்த கலையில் இன்னும் மேற்கொண்டு புதிய கலை அனுபவங்களை கற்றுக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். அதிலிருந்து அவங்க இன்னும் வளருவாங்க. ஆனால் எவர் வந்து இதை உலகியல் இதுவோ ரீதியாக ஒரு வருமானத்துக்காகவும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துக்கிறாகவும் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய நுண்ணுணர்வு குறைஞ்சி போயிட்டு அதை வேணும்னே பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு முரடர்கள் போல தான் தெரிவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இது விஷயமா நாங்கள் அவர் குரு விளக்கம் கொடுத்துட்டு போன பிறகு சமையல் அறையில் சமையல் செய்துட்டு இருக்கும்போது இந்த குரு பேசின இந்த பேச்சு பற்றியும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சண்டை போட்டுட்டு சர்ச்சை பண்ணிட்டு போன சாமியார்கள் பற்றியும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த அசிதானந்தர் அப்படிங்கிற ஒரு துறவி அங்கே சப்பாத்தி மாவு பேசிட்டு இருந்தார். அவருக்கு இதெல்லாம் வந்து ஒன்று பெரிய கவனிப்பில் இல்லை. அவர் ரொம்ப சாதாரண நடைமுறைவாதி, ஏதோ தத்துவம் தியானம் சேவை, இவருக்கு கவிதையை பற்றியோ கலையை பற்றியெல்லாம் வந்து பெரிய அக்கறை இல்லை. அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், அசிதசாமி நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பரதநாட்டியம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அசிதசாமி சொன்னார், ஏன் பார்க்கறதுக்கு என்ன, நல்லா தானே ஆடுறாங்க அப்படின்னு. இல்லை அது முழுக்க முழுக்க காமமாக தெரியுது, அவங்க கண்ணை பார்த்து நம்மளை சுண்டி இழுக்கிற மாதிரி பாவனை காட்டுறாங்க, அதில் வர சொற்கள் அந்த உடல் அசைவு இதெல்லாம் வந்து காமத்தை காட்டுற மாதிரி தானே இருக்கு. ஆமாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், ஆனால் அது காமம் கிடையாது, காமத்தை போன்ற ஒரு நடிப்பு அப்படின்னாரு. நாம் ஒன்று நடிக்க ஆரம்பித்தோம்னா அதிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வந்தோம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அப்படின்னு கேட்டேன். இந்த மனித குலமே அப்படி தான் விடுபட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். எதுல இருந்தெல்லாம் அப்படி விடுபட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். அச்சத்திலிருந்து அறியாமையிலிருந்து அப்படின்னு சொன்னார் அசிதசாமி. ஒரு அச்சத்திலிருந்து விடுபடணும்னா அச்சப்பட்டு நடித்தாதான் அந்த அச்சத்திலிருந்து விடுபட முடியும். ஒரு அறியாமையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த அறியாமையாக நடிக்கணும். எனக்கு இது தெரியாதே, எனக்கு யாராவது சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு அதை ஒரு நடிப்பாக நடிக்கும்போது தான் நம்ம வந்து அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும். எதையும் ஒன்றுமே ஒரு போலி போல, ஒரு போலியான ஒரு பிம்பத்தை, ஒரு உருவத்தை செய்து வச்சு தான் நாம் வந்து அதனுடைய மூலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை அதை தாண்டி போகிறதுக்கும் சரியான வழி அப்படின்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்த சிதானந்த சாமி சொன்னார். அவரே மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தார் அந்த சிதானந்த சாமி, மகனே இந்த சிவன் விஷ்ணுலாம் யார் தெரியுமா, இந்த பிரம்மத்தை நாம் நகல் செய்த வடிவங்கள் தானே அது அப்படின்னு அவர் கேட்டார். பிரம்மந்தான் முதல்ல படைக்க ஆரம்பித்தது, அப்போது அதிலிருந்து உருவான இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சிவன் விஷ்ணு எல்லாம் நாம் ஒரு பொய் போலி பிம்பமாக அதை வடிவமைக்க வேறு வேறு இது கொடுத்து அந்த பிரம்மத்தை வந்து வடிவமைச்சோம் அப்படின்னு சொன்னதும் அங்கே ஒரு நையாண்டல் ஒரு சீண்டல் எல்லாம் உருவாச்சு. அதுக்கு அடுத்து கேட்க சொல்கிறார் அவர், நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், புத்தர் யார், அவர் மகாவீரரை நகல் செய்த வடிவம் தானே, புத்தருக்கும் மகாவீரருக்கும் என்ன பெரிய வித்தியாசம், அப்போது ஒன்றுலேருந்து ஒன்று வந்து நாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதே போன்ற இன்னொன்று உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம், உருவாக்கி நம்ம அதை மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கலைகளும் வந்து இந்த மகா இந்த நாட்டியம் இதெல்லாம் வந்து அது ஒரு பாவனை, அது ஒரு நடிப்பு, அந்த காமத்தை விடுபடுறதுக்காக காமத்தையே நடித்து பார்த்துட்டு இருந்தால் அந்த காமத்திலேருந்து விடுபட்டுடலாம், அதனுடைய அசைவுகளை அதனுடைய சொற்களை இதை வந்து நடித்து நடித்து பார்த்துட்டு இருந்தால் அந்த காமத்திலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்துட்டு அவர் இன்னொன்று சொன்னார், எனக்கு வந்து அசிதர்னு என்னுடைய குருகுலத்தில் பேர் வச்சாங்க, அது ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டார்.
சொல்லிட்டு அதுக்கு அந்த பேர் வந்ததுக்கு உண்டான காரணத்துக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சார். என்னுடைய சொந்த ஊர் வந்து ஆலப்புழா. அந்த ஆலப்புழைக்கு பக்கத்தில் இருக்கிற பொன்னமங்கலம் தான் என்னோட சொந்த ஊர். இந்த ஊரில் வந்து எங்கள் வீட்டு பேர் வந்து காக்காதோஷத்து வீடு. எங்கள் அப்பா பேர் சங்கரன். இந்த காக்காதோஷத்து வீடு, காக்காதோஷத்து வீட்டு சங்கரன் அப்படின்னு கேட்டால் தான் எங்கள் அப்பாவை யாருமே அடையாளம் காட்டுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்பாவான தாத்தா ஐயப்பன் வைத்தியர், ஐயப்பன் ஒரு பேர். அவர் வந்து ஒரு வைத்தியர். அவர் இந்த வர்ம வைத்தியம், அடிமுறை ஆசான், மந்திரவாதம் கூட ஓரளவுக்கு செய்யக்கூடியவர். கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள். ஊரில் பொதுவாக யாரையுமே மதிக்க மாட்டார். ஒரு கட்டம் வாழ்க்கையில் என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வருஷத்தில் இந்த கொப்பரை தேங்காய்க்கு ஏகப்பட்ட விலை கிடைக்க ஆரம்பிச்சுது. அந்த தேங்காயை வாங்கி, அந்த தேங்காயை உடச்சி, அந்த பருப்பை கீறி, அதை உலர்த்தி கொப்பரையாக்கி, அந்த படகளை எடுத்துன்னு போயிட்டு ஆலப்புழையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா கப்பல்காரங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ரெண்டு மடங்கு விலை கூட கொடுத்தாங்க அதுக்கு. இதை கேள்விப்பட்டு தாத்தா அந்த தொழிலில் இறங்கினார். அவர் அங்கங்கே அலைஞ்சு கிழிஞ்சு படகுல போய் தேங்காயெல்லாம் வாங்கிட்டு வருவார். வாங்கி வீட்டில் சேர்த்ததும் பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த தேங்காயை கீறி கீறி உலர வைப்பார். அதை காய வச்சு அந்த வாசல் முழுக்க, வீட்டில் வெளியில் இருக்கிற வாசல் முழுக்க தேங்காய்களை பரப்பி வச்சு வெயிலில் காய வைப்பாங்க. இது மாதிரி காயும்போது என்ன பிரச்சனைனா, இதுக்கு பெரிய பிரச்சனை காக்கைகள் தான். இந்த காக்கைகள் வந்து இந்த கொப்பரையை வந்து எடுத்துக்கிட்டு போகும். எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது வச்சு கொத்திட்டு மறுபடி பக்கத்தில் இருக்கிற தண்ணியில் போட்டு ஓடி போயிடும். காக்கைகளை விரட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க அங்கே முடியாது. பாட்டி வீட்டுக்குள்ளே அந்த தேங்காயை உடச்சி கீறுற வேலையே பாட்டிக்கு சரியாக இருக்கும். இது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன்னு ஊரில் கேட்டும்போது சில பேர் என்ன சொன்னாங்க, இதுக்கு கருப்பு துணியை கட்டி வச்சா காகம் வராது, அங்கே ஒரு காக்கா செத்து கிடக்குது அப்படின்னு நினச்சிக்குமா, அது அதனால் வராது அப்படின்னு சொன்னதும் தாத்தாவுக்கு ஒரு புது யோசனை ஒன்று தோணுச்சு. நிஜமாகவே ஒரு காக்கத்தையே அங்கே ஏன் வச்சிடக்கூடாது, எதுக்கு துணியை கட்டணும், ஒரு காக்காவையே வச்சுட்டா மற்ற காக்கா எப்படி வரும் அப்படின்னு நினச்சி அவர் ஒரு புது யோசனையாக நினச்சிக்கிட்டு, மற்றவங்க செய்கிறத நாம் செய்யக்கூடாது, நாம் புதுசாக ஏதாவது செய்யணும், நாம் பேசுகிறத ஊரில் நாலு பேர் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் அவர். அதனால் என்ன பண்ணார், செத்த காகம் எங்கேயாவது கிடச்சிதானா அதை எடுத்துன்னு வந்து ஒரு பாடம் பண்ணி அதை ஒரு கொம்பளை நட்டு வச்சிடலாம் அப்படின்னு அவர் அப்படி பார்த்தார். அது எங்கே போய் சாகும்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் பார்த்தார், இதுக்கு போய் இந்த காக்காய் எல்லாம் தேடிகிட்டு இருக்கிறது, பறக்கிற காக்காயே பிடிச்சி அடித்து சாவடிச்சு அதையே பாடம் பண்ணா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த மலையிலிருந்து வரவங்கலாம் கொக்கு பிடிக்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இந்த மீன் பிடிக்கும் தூண்டிலில் வந்து கருவாட்டை கோத்து வச்சு செடியில் கட்டி அந்த மரத்தோரமாக போட்டு வச்சார். இந்த காக்கா வந்து கருவாட்டை விழுங்கும்போது அந்த தொண்டையில் வந்து இந்த மீன் கொக்கி, மீன் தூண்டில் கொக்கி இல்லை, அது போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சார். அப்படி ஒரு காக்கா வந்து கருவாடை கொத்த போய் அங்கே மாட்டிக்கிச்சு. அங்கே கிட்ட போய் பார்த்தாருனா காக்கா வந்து மண்ணில் கிடந்து துள்ளிக்கிட்டு இருக்காது, வாய் மாட்டிக்கிட்டதுன்னு. அப்படி மாட்டி அது துள்ளதுமே மற்ற காக்காயெல்லாம் கிட்ட வந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துருக்குங்க, கா கா கான்னு அங்கே கத்திக்கிட்டு இருந்தது. அப்படி எல்லா காக்காவும் அங்கே வந்து நின்று கத்துறது இவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இவர் என்ன பண்ணார், அங்கே போய் நிதானமாக நடந்து கீழே விழுந்து கிடந்த காக்காயெல்லாம் பிடிச்சி தூக்கினார். உடனே அப்படி தூக்கினதுமே மற்ற மரங்களில் இருக்கிற சுற்றி இருக்கிற காக்கா பார்த்துட்டு இருந்து கத்திக்கிட்டு இருந்தது இல்லையா, அதுங்க பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன பண்ணார், இவர் அதனுடைய கழுத்தை நெரிச்சு திருகி மற்ற காக்கா இங்கே பார்க்குற மாதிரியே அதுங்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிற நினப்பில் அதனுடைய கழுத்தை பிரித்து நெரிச்சி கொன்னார். கொன்னுட்டுக்கு அதை காலை பிடிச்சி தலைகீழாக தூக்கிக்கிட்டு வந்து கையில் ஒரு மூங்கில் கொம்பில் அதை நட்டு வச்சார். இந்த காக்கா வந்து அவரை சூழ்ந்துக்கிட்டே வந்து வீடு வரைக்கும் அந்த காக்காயை விரட்டிக்கிட்டு இந்த ஒரு வர வழியெல்லாம் அதுங்க கத்திக்கிட்டே வருதுங்க, கா கா கான்னு ஒரு பெரு கூட்டத்தோடு வருது. இவர் இப்படி எடுத்துகிட்டு வந்ததை பார்த்ததுமே பாட்டி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பாவமே, இது என்ன வேலை நீங்கள் செய்தது,
இப்படிலாம் செய்யலாமா, காக்காயை கொல்லலாமா, அது ஒரு பெரும் பாவம் இல்லையா அப்படின்னு பாட்டி அழுகுறாங்க. என்ன பெரும் பாவம் இதில் போய், நாமன்னா கோழியெல்லாம் கொல்றதே கிடையாதா, இந்த மழையிலேருந்து இறங்கி வரானே அவன் ஒரு நாளைக்கு எத்தினி கொக்கு பிடிக்கிறான், அதெல்லாம் அவன் கொல்றதே இல்லையா, அதை வாங்கி அந்த கோழியும் கொக்கும் நாம் வாங்கி சாப்பிட்றோமே, நம்மளை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், ஆனால் காகத்தை நம்ம இன்றைக்காக சாப்பிட்ருக்கோமா, காகன்றது ஒரு தெய்வ பித்ரு, நம்மளை பெற்றவங்களுடைய வடிவம் அது, நம்ம பெற்றவங்கள கொலை செஞ்ச பாவம் அது, நீ பாவம் பண்ணி கொண்டு வந்துருக்கிற அப்படின்னு தாத்தாவை திட்டுறாங்க. அடிப்போடி இந்த கருப்பு காக்காவா என்னுடைய அப்பா, அவர் புலி பறவைன்னா அவர் கழுகு, போய் போய் காக்காவாவா இருப்பார் எங்கள் அப்பா, போடி அப்படின்னு பாட்டியை திட்டுறாரு. அவங்க வெளியில் வாசலில் வந்து உக்காந்து அந்த குச்சியில் நல்லா கட்டி ஒரு பழந்துணியை ஒன்று இது பண்ணி உள்ளுக்குள்ளே சுருவி காக்கா மாதிரியே வச்சு அந்த இடத்துல குத்தி வச்சிடுறாரு. இனிமேல் இந்த எந்த காக்கா வருதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு கெத்தாக அந்த இடத்துல இருக்கிறார். அவர் வச்ச மாதிரி அதுக்கப்புறம் இந்த கொப்பரையை தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த காக்காயும் வரல. இதுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டை சுற்றியே அப்புறம் காக்காயங்களே வரல. இந்த வேறுபாட்டை பாட்டி ஒரு வாரம் கழித்து தான் பார்க்குறா. ஊரில் எப்போவுமே பறவை சத்தம் கேட்டுட்ருக்கிற இடத்துல இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும் எந்த பறவையும் வரமாட்டேன்னு, அங்கே ஒரே வந்து அமைதி, வேறு எந்த பறவையும் கூட அந்த தோட்டத்துக்கு வர்றதே கிடையாது. அப்போது பறவைகள் வராதும்போது என்னாச்சுன்னா, இந்த வண்டோட ஒலிகள் அங்கே அதிகமாக ஆரம்பிச்சுது. ரீ 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 ரீன்னு ஒரே ஓசை, பகலில் நடு வெயிலில் எப்போ பார்த்தாலும் அந்த வண்டை சாப்பிட்றதுக்கு காக்கைகள் இல்லாதனால, பறவைகள் இல்லாதனால அதனுடைய ஓசைகள் அதிகமாகி போச்சு. அவங்க வீட்டை சுற்றி மட்டும் இரவில் கூட அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஊரில் இருக்கிற மற்ற அத்தனை பேரையும் பயமாக்குச்சு. அவங்க என்ன நினச்சாங்க, இந்த தாத்தா வந்து ஏதோ மந்திரவாதம் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஏதோ வேலை செய்திருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் மேலே பயம் வேற வந்துடுச்சு. அப்போ பயம் வந்து வேற ஏதாவது மந்திரவாதம் செய்துக்கலான்னு இன்னும் அதை தேடி கூட நிறைய பேர் அங்கே வர ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. தாத்தா எங்கே போனாலும் இந்த காகங்கள் வந்து அவரை கொத்தாமல் விடுறதில்லை. அவர் முதல்ல இந்த கை படகு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுல சின்னதாக எடுத்துகிட்டு போகிற படகுல போகும்போது ஒரு காக்கா தலை மேலே இருந்து செங்குத்தாக இறங்கி வந்து அவர் தலையில் ஒரு கொத்து குத்துச்சு. அவர் கையில் இருந்த துடுப்பை தூக்கி அதை அடிக்கிறதுக்கு போகிறதுக்குள்ள மேலும் இன்னொரு ரெண்டு காகம் இன்னொரு பக்கத்துலேருந்து வந்து பக்கவாட்டில் உடம்புல வந்து குத்த ஆரம்பிச்சு. அவரால் தன்னை பாதுகாத்துக்கவே முடியல, தலை உடஞ்சி ரத்தம் கூட கொட்டுச்சு, காது கிழிஞ்சி போச்சு. தன்னுடைய கண்ணை குத்திருப்போது அப்படின்னு அதை காப்பாற்றிக்கிறதுக்கவே அவர் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தார். படகுல வந்து குனிஞ்சு படுத்துக்கிட்டு அப்படியே கையால் துடுப்பு போட்டு அவர் கரையை வந்து சேர்ந்த பிற கூட அந்த நிலத்தில் ஓடி வரத்துக்குள்ளவே இந்த காக்காய்ங்க குத்த ஆரம்பிச்சுது. ஓடி போய் அந்த தன்னுடைய குடிசைக்குள்ளே பூந்துக்கிற அளவுக்கு அவரை வந்து விரட்டிக்கிட்டே இருந்தது காக்கைகள். அது என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சரி இது காக்கை கொன்னதை பார்த்ததுனால இது ஒரு தற்செயலாக இப்படி தான் இருக்கும் போல, அதனால் கோபப்பட்டு இந்த காக்கைகள் கொத்துது இது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோ அவர் வந்து அதை முதல்ல பெருசாக அதை பற்றி அர்த்தம் பண்ணிக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியில் போக ஆரம்பித்ததோ இந்த தேங்காய்களை கொண்டு போய் ஆலப்பொருளில் சேர்க்குற நேரம் இல்லை மற்ற நேரத்தை வேறு எங்கேயாவது வெளியே போகிறது, இப்படி எங்கே போனாலும் அவரை வந்து சும்மா விடுறதில்ல இந்த காக்கைங்க. ஒரு மரத்து மேலே நின்றுட்டுருக்கோம் ஒரு காக்கா, அவர் வரதை பார்த்தா நேராக பாஞ்சு வந்து தலையில் ஒரு குத்து குத்திட்டு போயிட்டே இருக்கும். ஒரே காக்கான்னு இல்லாமல் காக்காய்கள் மொத்தத்துக்குமே இவருடைய முகம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சுது. அப்படி தெரிய ஆரம்பித்ததுமே அது அது வந்து எங்கே பார்த்தாலும் எந்த காக்கா பார்த்தாலும் இவரை கொத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு செயல்பட ஆரம்பிச்சதுங்க காக்காய்ங்க. சரி இது நம்மளுடைய மூஞ்சை பார்த்துட்டு தான் வந்து இது நல்லா கண்டுபிடிச்சி வருதுங்கன்னு சொல்லி என்ன பண்ணார், நல்லா மூஞ்சை மறைக்கிற மாதிரி முண்டாசு கட்டிக்கிட்டு போனார், முகத்தை கூட நல்லா மறைச்சு வச்சு போனார். ஆனால் அதுங்க அழகாக கண்டுபிடிச்சிருச்சுங்க, எப்படி ஒரு உருவத்தை வந்து மறைச்சிக்கிட்டு போனாலும்
அது கவனிச்சிக்கிட்டே இருந்து அழகாக வந்து குத்திட்டு போயிட்டே இருக்கும். இவர் இந்த தன்னுடைய கண்ணை குத்திரப்போதுங்கிறதுக்காகவே தரையில் குனிஞ்சு படுத்து எப்படியோ அதை வந்து இது பண்ணி வந்தார். அப்புறம் தான் இது உடம்பு பார்த்துருதுன்னு வேறு வழி இல்லைன்னு சொல்லி கொடையை பிடிக்க ஆரம்பித்தார். அந்த கொடையை பிடிச்சிட்டு போனால் கூட பக்கவாட்டில் கீழே நேராக தரையில் வந்து உக்காரோம், தரையிலிருந்து எம்பி இடுப்புக்கு மேலே வந்து குத்திட்டு போயிடும். அப்போது உடம்புல கூட அவருக்கு அந்த காக்கா குத்திய புண்களும் ஒடுக்கலும் இது தாசி ஆயிடுச்சு. இந்த பேச்சு இவரை காக்கா குத்துற இந்த பேச்சு வந்து ஊரெல்லாம் பெருசாகி போச்சு. அவருக்கு காக்கா தோஷம் இருக்குது அப்படின்ற பேரே வந்துருச்சு. இவர் மேற்கொண்டு எந்த விதத்துக்கும் வெளியில் போக முடியல, வீட்டிலையே இருந்தார். வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாது. அப்புறம் இதுக்காக பரிகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார். பூஜை மந்திரவாதம் அப்படின்னு பணம் செலவாச்சு. என்ன செஞ்சாலும் அந்த காக்காய்களை சமாதானப்படுத்தவே முடியல. அவரோ அவருடைய பாட்டியோ என்னுடைய பாட்டியோ சாப்பாடு போட்டால் கூட அந்த காக்காய்ங்க வந்து சாப்பிடவே சாப்பிடாது, கிட்ட கூட வராது. அதுக்கு ஏதோ பித்ரு சாபம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எந்த ஏதாவது காரியத்தன்னைக்கு தன்னுடைய தந்தைக்கு காரியம் அந்த அமாவாசை இந்த மாதிரி நேரத்தில் சாப்பாடு வச்சா கூட அந்த காக்கா வந்து சாப்பிட்டு சாப்பிடாது. அதே சமயத்தில் இவர் அந்த பித்ருக்காக கொடுக்கக்கூடிய அந்த சடங்குகள்லாம் செய்கிறாங்கல்ல, அப்போ ஒட்டு மொத்தமாக சில பங்காளிகள்லாம் இறக்கும்போது அந்த நேரத்தில் வச்சு செய்யக்கூடிய காரியங்கள், அந்த நேரத்தில் வச்சு தரக்கூடிய காகத்துக்கு வைக்கக்கூடிய சோறு வைக்கிற இடத்துல கூட இவர் இருந்தாருன்னா அங்கே வந்து காக்கா சாப்பிடாது. அதனால் இவரையே விரட்டி விட்டுருவாங்க, நீ வந்தால் காக்கா சாப்பிடாது, நீ வெளியே போயிடு அப்படின்னு. இது இல்லாமல் இவர் எங்கேயாவது வெளியூருக்கே போயிட்டாரு அப்படின்னா கூட அங்கே கூட வந்து காக்காய்க்கு குத்தும். அங்கே உள்ள காக்காய்க்கும் இவரை பற்றிய உருவங்கள் வந்து தெரிஞ்சு அது எப்படி வந்து இந்த காக்காய்க்கும் அந்த காக்காய் கனெக்ஷன் இல்லாமல் அங்கு அந்த ஊரில் இருக்கிற காக்கா வந்தாலும் இவரை பார்த்ததுமே வந்து ஒரு கொத்து குத்திட்டு போகும். இவர் ஆலப்புழாவிலேருந்து அம்பலப்புழா போனாலும் குத்தம், வைக்கம் போனாலும் குத்தம், திருவனந்தபுரம் போனாலும் குத்தம், கொல்லத்துக்கும் போனார். அங்கேயும் படகுலேருந்து இறங்கின மறு நிமிஷம் அங்கேருந்த ஒரு தென்னை மேலே உக்காந்துட்டு இருந்த ஒரு காக்கா பாஞ்சி வந்து ஒரு குத்து குத்துட்டு போச்சு. அதுக்கு மேலே இவரால் ஒன்றும் பண்ண முடியல, கருப்பாக எதை பார்த்தாலும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. கடைசி காலத்தில் வீட்டு வாசல் கூட வர்றதில்லை. கனவுகளில் காக்கா வந்து குத்திக்கிட்டே இருந்தது. கனவுல பார்த்துட்டு ராத்திரியில் கூச்சல் போட்டு பாஞ்சு பாய் எழுந்து உட்காந்து நடு நடுங்கி உட்காண்டிருப்பார். அவர் ஒரு 68 வயசு ஆகும்போது இந்த பயத்திலேயே அவர் இறந்துட்டார். அவருடைய உடலை எடுத்துன்னு வந்து ஆற்றுல கரையில் மயானத்தில் சிதையில் ஏற்ற போது அந்த இடத்த சுற்றி காக்காங்க பார்த்துக்கிட்டு மரத்து மேலே உக்காண்டிருந்தது. அப்போது இவர் எரிச்சும்போது ஒரு ஓன்னு சத்தம் போட்டு ஒரு வெறி வந்தது போல் கா 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 கானு எல்லா காக்காய்களும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுது. அப்போது என்னுடைய அப்பா சங்கரன் அவருக்கு வந்து 19 வயசு. அவர் அப்பாவை சிதையில் போட்டு அதுக்காக மொட்டை தலையோட குடத்தை உடைச்சி சித தீலாம் ஏற்றி விட்டுட்டு வரும்போது கரெக்டாக ஒரு காகம் பாஞ்சு வந்து அவருடைய மொட்டை தலையில் ஒரு கொத்து குத்துச்சு. அவ்வளோதான், அவர் அலாரி மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டார். கூட வந்தவங்களாம் அவரை தூக்கிக்கிட்டு ஓடினாங்க. அதுக்கப்புறம் அவரையும் வந்து இந்த காக்காங்க தொடர்ந்து கொத்த ஆரம்பிச்சுது. எங்கே போனாலும் காக்காய்ங்க வந்து இவரை அப்பா தன்னுடைய அப்பாவை வேட்டையாடின மாதிரி இவரையும் வேட்டையாட ஆரம்பிச்சுது. இவர் பார்த்தாரு, சரி இந்த வீடே வேணாம் இந்த தோட்டமும் வேணாம் அப்படின்னு இது விற்றுலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனாலும் விடலை, காக்கா தோஷம் அப்படின்னு ஊரில் பேர் வாங்கின இந்த வீட்டையும் இந்த தோட்டத்தையும் யாருமே வாங்கிறதுக்கு முன் வரல. இந்த தோட்டத்தில் எந்த செடியும் வளராது, அப்படியே எதா வந்தாலும் பூச்சிகள் வந்து பெருகி வந்து அதை அழிச்சிடும். காக்கைகள் இல்லாதனால பறவைகள் இல்லாதனால பூச்சிகள் பெருகி அந்த செடிகளை அழிச்சிடும். இவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவரும் என்ன பண்ணார், அங்கேருந்து ஆலப்புழா வந்து கொல்லத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் சேர்ந்தார். அந்த ஊருக்கு போனாலும் எங்கள் அப்பாவையும் காக்காய்கள் சும்மா உள்ள எல்லா ஊரும் தொடர்ந்து வந்து அவரை குத்திக்கிட்டு தான் இருந்தது. எப்படியாவது ஏதோ ஒரு தருணத்தில் அவர் குத்து வாங்கிடுவார். இதை பற்றி ஒரு செய்தி வந்து அந்த காலத்தில் சுதேச அபிமானி அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த செய்தியை வந்து போட்டாங்க.
அது போட்ட பிறகு தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி விஷயம் வந்து ஊருக்கு ஊர் எல்லா ஊர்லேயும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பாவும் 48 வயசில் இறந்துட்டார். அவரும் வந்து ஒரு பெரிய முண்டாசு கட்டி தடிமனான கண்ணாடி போட்டு ஒரு பெரிய குடையோடு தான் எங்கேயுமே போவார். அவரும் வந்து இந்த காக்காய்களை விரட்டுறதுக்கு செய்த முயற்சிகள் ரொம்ப அதிகம். ஆனால் எந்த முயற்சி பண்ணியும் அதுக்கு கொடையை தவிர வேற எதுவும் பாதுகாப்பு கிடையாது. கொடையை மடித்து வச்சுட்டு அவர் ஆசிரியராக இருந்தார். வகுப்புக்குள்ளே போகிறதுக்குள்ளவோ இல்லை டீ கடைக்குள்ளே போகிறதுக்குள்ளவோ ஏதோ ஒரு ஏமாந்த ஒரு கிணத்துல வந்து ஒரு கொத்து குத்திட்டு ஓடிடும். அப்புறம் அப்பா என்ன பண்ணார், இந்த சனி பிரித்தி செய்கிறது, அப்புறம் எரமத்தூர் சனிதேவன் கோயிலுக்கு போகிறது, எங்கெங்கெல்லாம் சனி கோயில் இருக்குதோ அந்த சனி கோயிலெலாம் போய் விரதம் இருக்கிறது அப்படின்னு எத்தனையோ அவரும் பார்த்தார். அவரால் என்ன இங்கே இல்லை, இந்த ஊர் இல்லாமல் மகாராஷ்டிராவில் டிட்டுவாலான்ற ஊரில் ஒரு சனிதேவன் கோயில் இருக்குது, அங்கே போய் வந்து பிரீத்தி பண்ணும்போது கூட அந்த ஊர் காக்கா கிட்டேயும் கொத்து வாங்கிக்கிட்டு தான் கடைசியில் வந்து சேர்ந்தார். அப்போ அவன் இறந்துட்டார். அவருடைய உடலையும் வந்து நான் தான் போய் சுடுகாட்டில் எரி விட்டினேன். அப்போவும் எல்லா மரத்துலேயும் காக்கா எங்கள் கூட்டமாக சுற்றி நின்றுட்டு கா கா கான்னு கத்திக்கிட்டு இருந்தது. நான் கொல்லி வச்சுட்டு திரும்பி வந்தேன். நாங்கள் வந்து அந்த மாட்டு வண்டி கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்து அப்போது அந்த மாட்டு வண்டிக்கிட்ட போக சொல்ல என்னையும் வந்து காக்கா கொத்த ஆரம்பிக்குமா அப்படிங்கிறது தான் எங்கள் உறவினர்கள் கூட வந்தவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் என்னை மட்டும் கொஞ்சம் தனியாக போக சொன்னாங்க. நான் கொஞ்சம் தனியாக நடந்து அந்த கூட்டத்தோடு அப்படி போயிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு காக்கா வானத்திலிருந்து செங்குத்தாக இறங்கி வந்து என் மேலே ஒரு குத்து குத்துச்சு. நான் கத்தியால் குத்தப்பட்டது போல் ஒரு தலையில் ஒரு வலி ஏற்பட்டுச்சு எனக்கு, அப்படியே விழுந்துட்டேன். என்னை சுற்றி இருந்த அத்தனை பேரும் தப்பி ஓடினாங்க. நாங்கள் காக்காய் இன்னும் சேர்ந்து என் மேலே பாஞ்சு கொத்த தொடங்குச்சு. உடனே நான் பதறி அடித்து எழுந்து விழுந்து ஓடி அந்த வண்டியை போய் பிடிச்சி உள்ளே பாஞ்சு உக்காரணும் அப்படின்னு ஓடுற வரைக்குமோ அது வெரைட்டி வெரைட்டி வந்து என்னையும் குத்த ஆரம்பிச்சது. எனக்கு அப்போவே வந்து நடுக்கம் ஏற்பட்டு போச்சு. எங்கள் அப்பாவை காகங்கள் வந்து வேட்டையாடுறது எனக்கு தெரியும், அவருடைய அப்பாவான தாத்தாவுடைய கதையும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி என்னை எங்கிட்டையும் அது வருது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பதற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல அதை வந்து பொருட்படுத்தாமல் விட்டுடலாமா, அது ஏதோ ஒரு நோய் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அது என்னையும் தாண்டி வருது அப்படின்னு நினைக்கும்போது நான் சில முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன். என் கூட இருந்த நண்பர்கள்லாம் கூட என்னை விட்டு விலகி போனாங்க. நானும் வந்து கொடையை வச்சுக்கிட்டு தான் வெளியில் போக ஆரம்பித்தேன். எவ்வளோ கவனமாக இருந்தாலும் என்னையும் வந்து கொத்த ஆரம்பித்தது அந்த காக்கைகள். கடைசியாக நாங்கள் ஒரு கல்யாண கூட்டத்தில் நின்றுட்டுருந்தோம். கல்யாணம் அப்போது வந்து இந்த காக்கா குத்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே இப்படி கொத்ததுமே நான் அலறி அடித்து ஓடும்போது என்னுடைய வேட்டியே அவிழ்ந்து போச்சு. நான் 100 ரூபாயோட ஓடும் போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டேன். அந்த கல்யாண கூட்டத்திலேயே ஒரே கலகலப்பாகி சலசலப்பு ஏற்பட்டு அந்த கல்யாண பொண்ணோட அப்பா என்கிட்ட வந்து, நீலாம் ஏன் இங்கே வர, உனக்கு தான் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குதே, நீலாம் இங்கே வரலாமா அப்படின்னு திட்டாரு ரொம்ப. அதிலிருந்து எனக்கு அன்னைக்கு ரொம்ப அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் கிளம்பி நேராக ஒவ்வொரு ஊராக பயணமாகி சென்னைக்கு வந்தேன். அங்கே ஒரு 2 நாள் அலைஞ்சு ஒரு மலையாளி டீ கடையில் வேலை பார்த்தேன். கொஞ்சம் பணம் சேர்ந்தது. அங்கேருந்து விசாகப்பட்டினம், அங்கேருந்து புத்தகையா, அங்கேருந்து ஸ்தூபி, அப்புறம் அங்கே அந்த ஊருக்கு போகும்போது கூட ஏதோ ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு வேலை செய்து பழக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கயாவுக்கு வரும்போது பிக்ஷுக்களோட பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் திபெத்திய பௌத்த மடாலயம் அங்கே போய் சேர்ந்தேன். அது சேர்ந்தெல்லாம் பிறகு சரி நம்ம இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இந்த துறவு வாழ்க்கை தான், பிரம்மச்சாரியாக இருக்கணும், எங்கே போனாலும் காகங்கள் துரத்துது அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகளும் இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போது இந்த ஒரு எந்த எங்கள் குடும்பத்தோட வரிசையை நிறுத்திக்கிட்டால் தான் இந்த காகங்கள் தாக்குதலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நான் உறுதி பண்ணிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க ஆரம்பித்தேன்.
எங்கே போனாலும் அந்த ஊருக்கே போனாலும் அந்த கயாவுக்கு போயாச்சு, அங்கே போனாலும் காக்கா வந்துட்டு தான் இருந்தது. குடை இல்லாமல் என்னால் போக முடியல. அப்படியே குடை இருந்தா போனாலும் கீழே வந்து உக்காந்து கீழே இருந்து பறந்து வந்து இடுப்புலனாலும் ஒரு குத்து குத்திட்டு போயிடும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு ஊரில் ராஜ்கீர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பிட்சு, புத்த பிட்சுவோடு போயிட்டுருக்கும்போது என்னுடைய குடையை வந்து காற்று வேகமாக அடித்து விட்டதும் பறந்து போயிடுச்சு. அதை பதறி அடித்து போய் நான் பிடுங்கிறதுக்குள்ளே காக்கா இங்கே சூழ்ந்து வந்து என்னை குத்த ஆரம்பிச்சிருச்சு. என் உடம்போட ஒரு பதறி அடிச்சுக்கிட்டு நான் அந்த மடாலத்துக்குள்ளே ஓடி வந்தேன். அப்போ ஓடி வரும்போது முத்த அங்கேருந்து ஒரு மூத்த பிக்ஷு வந்து பார்த்துட்டு என்னுடைய எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ஏற்கனவே என்னை பற்றி மற்ற பிக்ஷுகளுக்கும் தெரியும், இருந்தாலும் அவர் பெரிய பிக்ஷு, அவருக்கு வந்து அன்னைக்கு தான் அந்த விஷயம் தெரியுது. அவருக்கு எல்லாத்தையும் கேட்டு சொன்னார், உங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் வந்து இது ஒரு அறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உனக்கு மட்டும் இது ஒரு தத்துவ பிரச்சனை, நீ அதை தீர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி, இந்த தத்துவ பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க அதிர்ஷ்டசாலிங்க, அவங்களுக்கு வந்து விடுதலை அடையிறதுக்கு ஒரு உறுதியான ஒரு வழி வந்து திறக்கப்படுது, அதனால் துணிஞ்சு இந்த வழியில் போனவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கிடைக்கும், அது துணிஞ்சு போகிறது மட்டும்தான் அவங்க செய்ய வேண்டிய வேலை, அதனால் இனிமேல் நீ வந்து இதை தத்துவ பிரச்சனையாக வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை சந்திக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அது தத்துவ பிரச்சனை அது என்ன அப்படிங்கிறது எனக்கு அந்த நேரத்தில் புரியல. இந்த காக்காய் கிட்ட இருந்து எப்படி தப்புறது அப்படின்னு நான் புரிஞ்சு நான் கவலைப்பட்டு இருக்கும்போது அவர் தத்துவ பிரச்சனையிலேருந்து விடுபடு அப்படின்னு சொல்கிறது அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் மனசில் கேட்டுக்கிட்டு நான் இந்த தப்பிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து இமாச்சல பிரதேசத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இமாச்சல பிரதேசத்துக்கு வந்தேன். இங்கே சிம்லா மடாலயத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கேருந்து ஸ்பிடி சமவெளிக்கு போனேன். டங்கரு, லாலங்கு அப்படி அங்கே இமயமலையில் இருக்கிற எல்லா மடாலயத்துக்கும் போயிட்டே இருந்தேன். அந்தந்த ஊரில் இருக்கிற காக்காய்கள் கரெக்டாக என்னை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு கொத்து கொத்திட்டு போவோம். ஒவ்வொரு புது இடத்துக்கு போனாலும் என்னை கொத்துமா அது அப்படின்னு நான் சோதனை செய்து பார்க்கணும் அப்படின்னு சோதனை செஞ்சு பார்ப்பேன். ஒரு வெளி பகுதியில் அந்த பில்டிங்கில் அந்த மடத்தினுடைய வெளி பகுதியில் வாசல் பகுதியில் வந்து இறங்கி நிற்பேன். என் உடம்பே வந்து ஒரு எதிர்பார்ப்பால் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். காக்காய்களோட சத்தம் கேட்குதான்னு என் உடம்பு சுற்றி சுற்றி பார்க்கும். அதுலேயும் இந்த இமயமலையில் இருக்கிற காக்காயெல்லாம் கொஞ்சம் பெருசு வேற, அதை வெள்ளக்காரங்களே அப்படி தான் பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. அது பேரே வந்து ரேவன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிடுங்க. நம்ம ஊர் காக்காய் போலலாம் அது கூச்சல் போடுறது கிடையாது. பெரும்பாலும் போய் ஒரு கிளையில் அதனுடைய இலை நிழலில் மட்டும் அமைதியாக உக்காந்துட்டுருக்கும். இந்த மாதிரி காற்று உக்காந்துட்டுருக்கும்போது காக்கைகளுக்கு அதனுடைய காதுகள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதுக்கு சட்டுன்னு ஒரு சிறகடிப்பு ஓசை கேட்கும். என் பக்கத்தில் உடல்லே வந்து சிலிர்க்க ஆரம்பிக்கும். வேகமாக வரக்கூடிய அந்த காக்கை ஒரு கொத்து கொத்திட்டு போகும். நான் இப்படி அந்த முற்றத்து வெளியில் இருக்கும்போது அது கொத்திட்டு போச்சான்னா எனக்கு ஒரு இறுக்கம் தளர்ந்து ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அது ஒரு மன நிம்மதி கூட ஆகிடும் அப்படின்னு. ஆனால் போக போக தான் எனக்கு கவனிக்க ஆரம்பித்தேன், இந்த காக்கைகள் வந்து முன்ன போலெல்லாம் குத்துறது கிடையாது, ஒரு வெறி கொண்டு கத்த மாட்டேங்குது, நேராக வரும், லேசாக ஒரு தொட்டு தொட்டிட்டு போயிடும். நான் இப்போது அதை பார்த்து பயப்படுறது இல்லை, அதை பார்த்து ஓடி ஒளியறது இல்லை, அதுக்காகவே வந்து காத்து இருக்கிறேன். கண்ணை மூடி அது வந்து குத்துமா அப்படின்னு அந்த வெளிப்பகுதியில் நான் நிற்கிறத அது கவனிச்சிருக்கிறதுனால இப்போ வேகமாக வந்து கொத்த மாட்டேங்குது. நான் இதெல்லாம் போகிற வரைக்கும் இப்படி கொத்திட்டு போகிற வரைக்கும் நான் அவசரப்பட்டுலாம் ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடுறது கிடையாது. அது கொத்தட்டும், அது கொத்திட்டு போட்டோன்னே நான் ஒவ்வொரு இடத்துலையும் தைரியமாக நிற்க ஆரம்பித்தேன். என்னை மறைச்சிக்கிறது கிடையாது, ஒன்றையும் பண்ணுறது கிடையாது, அது வந்து என்னை கொத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நிற்க ஆரம்பித்தேன். ஒரு முறை டாபோ மடாலயத்தில் இதே போல் போயிட்டு அந்த ஊருக்கு போயிருந்தேன். போயிருந்ததுமே அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த மடத்துக்கு முன்னாடி இருக்கிற வெளிப்பகுதியில் போய் இதே போல் நின்னேன். அங்கே போயே நாலு நாள் ஆயிருந்தது. ஒரு பெரிய காக்கா வந்து எதிர்க்க இருக்கிற ஒரு இதுவில் வந்து உக்காந்தது. நான் அதனுடைய கண்ணை பார்த்தேன், ரொம்ப கிட்ட பார்த்த மாதிரி இருந்தது.
ஆனால் அதில் எந்த ஒரு உணர்ச்சியும் தெரியல. அதை பார்த்ததுமே அதை பார்த்து என்ன எனக்கு ஒரு பயமோ இல்லாட்டி ஒரு ஆர்வமோ எதுவுமே இல்லை. அதுவும் என்னை பார்த்த மாதிரியே தெரியல, அதுக்கும் நான் ஒரு பொருட்டு மாதிரியும் தெரியல. அப்படியே உக்காந்துருக்குது. பிறகு ஏன் வந்து இது கொத்துது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு அதனுடைய குலத்துக்கே, காக்கை குலத்துக்கே இது ஒரு கடமை போல, அது ஒரு செய்தி போல வந்திருக்குது. எங்கேயோ தென் தமிழ் இது உள்ள தென்னாட்டில் இருந்த ஒரு காக்கை அது செய்தி செய்தியாக சொல்லி வடநாட்டில் இருக்கிற காக்கை வரைக்கும் இந்த செய்தி வந்து சேர்ந்துருக்குது, இவனை பார்த்தா கொத்து அப்படிங்கிற அளவுக்கு. அது எப்படி வந்து சேர்ந்ததுன்னே தெரியல, அது மாதிரி வந்து சேர்ந்துருக்கு. அது எப்படியோ வந்து ஆலயம் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி வந்து கொத்திருக்கு. இந்த வானம் மொத்தத்தையும் சேர்ந்துருக்கிற எல்லா காகங்கள்லேயும் இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கும் போல இருக்கு. அதுக்கு எப்படி இதை கொத்தணும் அப்படிங்கிறதும் அதனுடைய நுட்பங்களும் அதுக்குள்ளே படிஞ்சிடும். அந்தந்த ஊரில் பறக்கிற ஒவ்வொரு காக்கைகளுக்கும் இது பிறந்துடும் போல இருக்கு. அந்த ஊர்லேயும் ஒரு காக்கா வந்து என்னை குத்துச்சு. அது ஏதோ ஒரு மத சடங்கு போல, ஒரு பெருமாள் கோயிலில் நம்ம தலையில் சடாரி விற்கிறாங்களோ அது மாதிரி ரொம்ப நிதானமாக பறந்து வந்து ஒரு தொட்டு தொட்டுட்டு போச்சு. லேசாக என்னுடைய தலையில் லேசான ஒரு கீறல் பட்டு ஒரு சின்ன ரத்த புள்ளி வந்து எட்டி பார்த்தது. கிட்ட வந்து பார்த்து பறந்துட்டு அங்கேருந்து ஒரு காக்கையும் காக்கான்னு கத்திட்டு அதுக்கப்புறம் வானத்தில் மறந்து போச்சு. அப்போ தான் நானும் யோசனை பண்ணேன், சரி நமக்கு இனிமேல் மகன் இல்லாது நல்லதாக போச்சு, இது இவ்வளோ தூரம் வந்துவிடும் விரட்டுது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து தப்பிச்சிருக்கோம். அதன் பிறகு அந்த மடாலயத்திலிருந்து இந்த இமயமலைக்குள்ளவே டான்லே அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு சின்ன மடாலயம் இருக்குது. அன்றைக்கி அதை வந்து கைவிடப்பட்டு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது, கொஞ்சம் பழுதுலாம் இருந்தது. இல்லை அதனுடைய பின்பக்கம் இந்த மடாலயத்துக்கு பின்பக்கம் வந்து இருண்டு போய் ஏதோ ஒரு சின்ன அந்த பூச்சியோட ஓடு போல அது வந்து சரிஞ்சு போயிருந்தது. நான் அங்கே போயிட்டு அந்த ஊர்க்காரர்களோட உதவியோடு அதெல்லாம் சரி பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே தேவையான வசதியெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ஊரில் இருக்க ஆரம்பித்தேன். குளிர்காலம் வந்துட்டு இருந்தது. அந்த ஊரில் 27 வீடு தான் மொத்தம், ரொம்ப சின்ன ஊர் அது. இந்த குளிர்காலம் வந்ததுன்னா எல்லாரும் இறங்கி வேறு ஊருக்கு போயிடுவாங்க, அந்த குளிர் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இறங்கி போயிடுவாங்க. நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து போக வேணாம், நம்ம எதுக்கு போனோம், இங்கேயே தேவையான அந்த உஷ்ணத்துக்கு தேவையான வழிகள்லாம் செய்துக்கிட்டு விறகு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா, உலர்ந்த உணவுகள் தானியங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா இறங்கி போக வேண்டியதில்லை, அதனால் நான் மட்டும் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர்க்காரங்கள்லாம் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் அந்த ஊரில் இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சதுமே அந்த குளிர்காலத்துக்கு உண்டான கடுமையான குளிர் காற்று ஆரம்பிச்சுது. இன்னும் அந்த குளிர் காற்று முடிஞ்ச பிறகு பனி ஆரம்பிச்சிடும். இப்போது குளிர் காற்று முடிஞ்சு பனியும் பொழிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மலைகள்லையும் வெண்மையாக பனி இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நிதானமாக நடந்து வர மாதிரி அந்த பனி வந்து வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு கவிதை வரி வந்து எனக்கு ஞாபகம் வருது, ஜேம்ஸ் வில்ட் அப்படிங்கிற எழுதுனர் கவிதை வரி, த ஸ்னோ ஹஸ் ஸ்டார்டட் ஃபாலிங், இட் இஸ் ஃபாலிங் ஓவர் மவுண்டைன் அண்ட் பிளெயின், தி ட்ரீஸ் பெண்ட் அண்டர் தயர் பர்டன், ஷேக் ஃப்ரீ அண்டார் ட்ரெக்ப்டு அகைன். இந்த வகையான சூழலில் இப்படி ஒரு வரி தோணுன்னா அது அப்படியே நினைவில் இருக்கும். அந்த ஷேக் ஃப்ரீ அண்ட் ஆர் ட்ரிப்ட் அகைன் அப்படின்னு எனக்கு ஒரு அந்த சொல்லு வரி மட்டும் எனக்கு ஒரு மந்திரம் போல திருப்பி திருப்பி கிடச்சிக்கிட்டே இருந்து. அதாவது அந்த மரம் வந்து இந்த பனி பெய்கிற ஒரு சுமையை வந்து தாங்கிக்கிட்டு தான் இருக்குது அந்த மரம். முதல்ல சின்னதாக பனி பெய்யுது, நாளாக 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 அதனுடைய சுமை வந்து அந்த மரத்துக்கு வந்து சுமை தாசி ஆகுது, அந்த பனிச்ச சருகுகளோட சுமை தாசி ஆகுது. திடீர்னு ஒரு கட்டத்தில் காத்தோ ஏதோ ஒன்று அதை வந்து அசைக்கும்போது அந்த சுமை தாசியான ஒரு கணத்தில் அது தன்னை உதறி மறுபடி போர்த்தி கொள்கிறது அப்படிங்கிற அந்த வரி வந்து எனக்கு ஏதோ ஒன்று அடிச்சுது.
நான் அதுக்கப்புறம் பல நாள் வெளியே போகவே இல்லை. குளிர் அப்படியே அடிச்சு அடிச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் அப்படி போகும்போது கூட ஒரு கனமான ஒரு மூங்கில் கூடை ஏற்று தலை மேலே போட்டுக்கிட்டு குனிஞ்சு ஆமை போல தான் நடந்து போகிறது. விறகை வந்து முதுகின் மேலே சுமந்து போகிற மாதிரி முதுகு மேலே போட்டுக்கிறது விறகை. எல்லாத்தையும் அங்கே அப்படியே செய்து போட்டுட்டு நான் ஒரு டீ போட்டு எடுத்துக்கிட்டு வந்து அந்த மடாலயத்தோட முகப்பில் உக்காந்துட்டுருந்தேன். அப்போது அதுக்கு நேர் எதிரே ஒரு பிரிச்சு மரம் ஒன்று இருந்தது. சமஸ்கிருதத்தில் அதை வந்து பூர்ஜ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மடாலத்தை சுற்றி அந்த மரங்கள் தான், அந்த பூர்ஜ மரம் தான். அதனுடைய பட்டை வந்து வெண்மை நிறமாக இருக்கும். அதையே வந்து முற்காலத்திலலாம் வந்து ஒரு ஓலைச்சுவடிகளாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா மரங்களும் வந்து இலையெல்லாம் உதுத்துட்டு வெறும் கிளையோடு தான் நின்றுட்டு இருந்தது அந்த கடுமையான பனிக்காலத்தில். அந்த வெளிப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பழுத்த இலைகள்லாம் ஏதோ கொஞ்சம் இருந்தது. அப்போது அந்த இடத்துல நான் ஒரு காக்கா உட்காந்துருக்கிறத பார்த்தேன். அதை பார்த்தா காக்கா மாதிரியே தோணலை. அப்புறம் கிட்ட கீழே கூர்ந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது அது காக்கைன்னு. அது கழுத்தை நேராக உள்ளுக்கு இழுத்து வச்சு அலகை மட்டும் மேலே தூக்கிக்கிட்டு உடலை குறுக்கி அந்த குளிரில் வந்து உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அது உடலை உப்புணம் மாதிரி ஆக்கிக்கிட்டு அது உக்காண்ட்டு இருந்திருக்கு. இது ஏன் முட்டை போடுறதுக்காக இங்கிருந்து வலசை போகல அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஆஹா, இது எனக்காக தான் காத்திருக்கு, அதனுடைய கடமையை செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு உக்காண்ட்டுருக்கு அப்படின்னு. அதை நினச்சதும் எனக்கு திடீர்னு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. நான் உடனே அதை நோக்கி இறங்கி போக ஆரம்பித்தேன். அதை நோக்கி போனதும் அது என்னை பார்த்துட்டு சிறகடிச்சு எழுந்தது. ஆனால் அந்த பனியில் அது வந்து நினைஞ்சிருந்ததுனால அதுக்கு கொஞ்சம் எடை கூடி அதனால் பறக்க முடியல, அப்படியே முற்றத்தில் வந்து விழுந்துடுச்சு. நான் அதை என்ன பண்ணேன், தூக்கிக்கிட்டு வந்தேன். வந்து நேராக மடாலத்துக்குள்ளே வந்து ஒரு எரியிற கணப்பு, உள்ளுக்குள்ளே சூட்டுக்காக எரியிட்டிருக்கிற கணப்பு பக்கத்தில் எடுத்துன்னு வந்து அதுக்கு ஒரு உஷ்ணம் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி அது பக்கத்தில் எடுத்துன்னு வந்து வச்சேன். கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து சீராயிடுச்சு உடம்பு, அந்த உஷ்ணம் பட்டு. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் கோதுமை கொண்டு வந்து அதுக்கு வச்சேன். அது மெல்ல தத்தி தத்தி வந்து அது சாப்பிட்டுது. அதுக்கப்புறம் தலை சரித்து பார்த்து என்ன ஒரு குழப்பத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணேன், என்னுடைய மேலாடெல்லாம் கழித்து வச்சுட்டு ஒரு முட்டிக்கால் போட்டு அது பக்கத்தில் போயிட்டு என்னை குத்திக்கோ அப்படின்ற மாதிரி பணிஞ்சு நின்றேன். நான் அது தலையை சரித்து சரித்து பார்த்துக்கிட்டே இருந்தது. நானும் என்ன பண்ணேன், ஒரு அசைவு, நடன அசைவு போல் என் உடம்பை இப்படி வளைச்சி வளைச்சி என்னை கொத்து என்னை கொத்து அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருந்தேன். அது திடீர்னு சிறகடிச்சு எழுந்து வந்து ஒரு கொத்து குத்துச்சு. ஆனால் அப்படி குத்துனது வந்து முன்ன மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக இல்லாத ஒரு முத்தம் கொடுத்தது போல் ஒரு கொத்து குத்து. வெறும் முத்தம்தான் அது. அது வந்து அந்த நடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். முன்ன மாதிரி அது ஒரு வேகம் இல்லாமல், சரி நீ கேட்குற அதனால் நானும் உன்னை வந்து ஒரு தொட்டுட்டு போகிறேன், நீ கேட்கறதுனால நான் வந்து தொடுறேன் அப்படிங்கிறது போல் வந்து தொட்டுது. அது தொடுறதுக்கு ஏற்ற மாதிரி நானும் வந்து உடலால் பயப்படுறது போலவும் அஞ்சு பொம்மது போலவும் என் உடம்பை நடிக்க ஆரம்பித்தேன். ரெண்டு பேரும் அந்த நாடகத்தை நடித்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னங்க வெடித்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்தது. அந்த குளிர்காலம் முழுக்க அந்த மடாலயத்துக்குள்ளவே அந்த காக்கை என்னோடவே இருந்தது. அந்த உஷ்ணத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அந்த கோதுமையை சாப்பிடும், அந்த மடாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எலிகளை போய் வேட்டையாடும், மறுபடியும் அந்த நெருப்பு கணப்பு பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு சிறகை விரித்து திருப்பி ஒடுக்கி அதுக்குள்ளவே தன் தலையை வந்து சுருகிக்கிட்டு தூங்கும். காலடி சத்தம் ஏதாவது கேட்டால் கண் விழித்து என்னை பார்த்து கா அப்படின்னு ஒரு சத்தம் போடும், சத்தம் போட்டுட்டு மறுபடியும் தூங்கும். அது அப்பப்போ வீழ்ச்சி பார்த்துக்கோம், பார்த்துட்டு என்னை லேசாக வந்து ஒரு கொத்து குத்தும். எவ்வளோ வேகமாக வந்தாலும் அதனுடைய அழகு மட்டும் ரொம்ப மெலிசாக அப்படி ஒரு முத்தம் போல் படும். இது தினசரி நாடகம் போல் நான் ஒரு நடிப்பு நடிக்கிறதும் அதுக்கு எனக்கு எதிர் நடிப்பாக அது நடிக்கிறதும் அந்த குளிர்காலம் முழுக்க இந்த வேலை நடந்துட்டு இருந்தது. அந்த குளிர்காலம் முடிஞ்சதும் அது கிளம்பி போயிடுச்சு. இந்த வசந்த காலம் வந்ததும் இந்த வெண்பனிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. மழை மட்டும்தான் தெரிய ஆரம்பிச்சுது. வானமே வந்து ஒரு கண் கூசக்கூடிய ஒரு வெளிச்சத்தோடு இருந்தது. கீழே போன மக்கள்லாம் மேலே ஏறி வந்தாங்க.
அவங்க வரும்போது அவங்களோட இந்த ஆடு யாக்கு இதெல்லாம் கூட வந்தது. அதே சமயத்தில் குருவிகள்லாம் வந்தது, தரையெல்லாம் வந்து புல் எழுந்தது, இந்த மொட்டை மரங்களில் இருந்த கிளைகள்லாம் இலைகள் விட ஆரம்பிச்சுது, இலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் பூத்துது, நாள்கள்லாம் மாற ஆரம்பிச்சுது. பகல்லையும் இரவுலையும் இந்த பூச்சிகள் இதனுடைய ரீங்காரம் இதெல்லாம் கேட்க ஆரம்பித்ததும் அந்த நிலத்துக்கு உயிர் வந்துருச்சு. நான் இந்த யாக்கோட பால் வாங்கிறதுக்காக கிராமத்துக்கு போயிட்டுருந்தேன். கூட எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஒரு மெல்லிசான ஒரு ஆடை போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். சட்டுன்னு ஒரு காகம் மறுபடியும் வந்து என்னை தாக்குச்சு. ஆனால் எனக்கு வழக்கமாக ஏற்படுகிற ஒரு அதிர்ச்சி வரவே இல்லை, அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி நான் இந்த நேரத்தில் பழகிட்டேன். அந்த சந்தோஷத்தை பார்த்ததுமே அந்த காக்கமும் லேசாக வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு பறந்து போச்சு. மேற்கொண்டு இன்னும் ரெண்டு காகம் வந்தது, அதே போல் கொத்துச்சு போச்சு. நானும் வந்து என்னோடய உடம்புல ஒரு பதற்றத்தையோ ஓடி ஒளிகிறதையோ எதையுமே காட்டலை. இந்தா என்னை கொத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நடிக்க ஆரம்பித்தேன். அது காக்கான்னு கத்திக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சுதுங்க. என்னை சூழ்ந்து மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு நான் போகிற பக்கத்தெல்லாம் மரத்து மேலே தாவி தாவி பறந்து வந்து கத்திக்கிட்டே இருந்ததுங்க. அதனோட கண்ணுங்களை பார்த்தேன், என்ன அதுக்கெல்லாம் ஏற்றுக்குச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை அதனுடைய கண்களில் இருக்கிறத நான் அப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் காகங்கள் வந்து என்னை குத்துறது வந்து ஒரு நடிப்பு, ஒரு விளையாட்டு, அது மாதிரி தான் அது செய்ய ஆரம்பிச்சுது. அப்புறம் நான் அந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு மறுபடியும் இமயமலையிலேருந்து இறங்கி வர ஆரம்பித்தேன். ஒரிசா வந்தேன், ஒரிசாலேருந்து குண்டூருக்கு வந்தேன். எங்கே வந்தாலும் அங்கே இருக்கிற காக்கைகள் ஒரு நடிப்பு போல் வந்து என்னை கொத்துறதும் போகிறதுமா ஆகிப்போச்சு. நானும் அதுங்களுக்கு அடையாளம் கண்டுக்கிட்டு என்னுடைய உடம்பை கொடுக்கறது, என் உடம்பை தயார்னு சொன்னதுமே அதுங்க எழுந்து விளையாட வர மாதிரி வந்து விளையாடிட்டு போயிடும். இது வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு துறவு வாழ்க்கைன்னு ஆரம்பித்த போது இந்த அசிதர்னு ஏன் பேர் வச்சார் அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டேன் இல்லையா, அந்த அசிதர் அப்படின்னு பேர் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டான். ஒரு காகத்திடமிருந்து ஒரு மெய்ஞானத்தை யார் வாங்கிக்கிட்டாரோ அவருக்கு பேர் தான் வந்து அசிதர். காகத்திடமிருந்து ஒரு மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அதனுடைய பெயர் வந்து அசிதர் அப்படின்னு அந்த பெயருக்கு அர்த்தம் அப்படிங்கிறது சொன்னார். சொல்லிட்டு கலைன்றதும் ஒரு நடிப்பு தானே, அதில் உள்ளது எதுவும் மெய் கிடையாது. ஒரு நிழல் நாய் நம்மளை கடிக்குமா? நாயோட நிழல் வந்து நம்மளை கடிக்காது, ஆனால் நாயோட நிழல் கூட நம்மளால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லும்போது தூரமாக உட்காண்டிருந்த சிதானந்த சாமி சொல்கிறாரு, ஆமாம், துறவு என்பதும் வாழ்க்கையை வேறொரு வகையில் நடிப்பது தான். அதாவது உலகியல் வாழ்க்கையில் பற்றோட ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு பற்று கொண்டு ஒருத்தர் நடிக்கிறாங்க, அதனுடைய இன்னொரு பாகத்தில் துறவு கொண்டு சில பேர் நடிக்கிறாங்க, இது ரெண்டும் ஒரே ஒரு விஷயத்தில் உள்ள ரெண்டு பக்கங்கள் அப்படின்னு அந்த சிதானந்த சாமி சொல்கிறாரு. அவங்களும் நடிக்கிறாங்க, இவங்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நித்யா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டு குரு நித்யா சொல்கிறாரு, பித்ருக்கடன்கள் இல்லாத ஒரு துறவியிடம் காகம் என்ன சொல்லும் என்று நான் அந்த அசிதரிடம் கேட்டேன். அப்போது அந்த அசிதர் சொல்கிறாரு, நான் பித்ருவே இல்லையே, இவங்க நம்புகிறாங்க அதனால் நான் சும்மா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி சிரிங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். நான் ஒரு அப்பாவாக இருந்தால் தானே வந்து இவங்களுக்கு அது தெரியும், நான் தான் அப்பாவே இல்லையே, எனக்கு பின்னாடி பசங்க இல்லாதப்போ அது எப்படி நான் அப்பாவாக ஆவேன், ஆனாலும் இவங்க எல்லாம் இந்த காகங்கள் எல்லாம் என்னை நம்புது, அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பிக்கைக்கேற்ற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது இதில் அப்படின்னு இதுக்குண்டான அர்த்தத்தை சொல்லிட்டு இந்த காகையை பற்றி ஒரு பெரிய ஒரு குறிப்பு ஒன்று தராரு குருஜி. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளிலும் சில நூறு நீதி கலைகளிலும் அவ்வப்போது நவீன இலக்கியத்திலும் இடம்பெறுவதும் கண்ணங்கரியதாகியால் கால வடிவென்று கருதப்படுவதும் காலமே என்றாகிவிட்ட மூதாதையராக தோற்றமளிப்பதும் காலம் கடுமை கொண்ட தெய்வ வடிவமான சனீஸ்வரரின் ஊர்தி என்று வணங்கப்படுவதும் இவை அனைத்துக்கும் அப்பால் பிறதொரு சொல்லால்
சொல்லற்ற வான்வெளியில் தன்னியல்பாக பறப்பதும் இறை தேடவும் குளம் பெருக்கவும் மட்டும் மண்ணில் வந்து அமர்வதும் கரைந்தும் தலை சரித்து நோக்கியும் சளிப்புற்று எழுந்து சென்றும் சிற்றடி எடுத்து வைத்து எல்லை மீறியும் நம்முடன் உறவாடுவதும் சற்றே செவி கூர்ந்தால் ஓயாத குரலோசையாக நம்மை சூழ்ந்திருப்பதாக தெரிவதுமான காகம் என்னும் பறவையை பற்றிய கதைகளில் இன்னும் ஒன்றுதான் இது. நிழல்.